இதே நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் மிக துணிச்சலான சுதந்திரப் போராட்ட வீரரும் பழங்குடியின தலைவருமான பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினம் உலிஹ்டு என்ற கிராமத்தில் குந்தி மாவட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்தவர் இவர் சோட்டா நாக்பூர் பகுதியின் முண்டா என்ற பழங்குடியைச் சார்ந்தவர் பிர்சா தாத்ரி அபா அல்லது பூமியின் தந்தை என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் தன்னை பின்பற்றியோரை அவர்களின் பழங்குடி வேர்களுக்கு திரும்பவும் பழங்குடி மரபுகளை பின்பற்றவும் ஊக்குவித்தார் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்க சுய ஆட்சியே ஒரே வழி என்று அவர் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்தார் செக்டர் ஜான் மகாராணி ராஜ் துண்டு ஜானா என்று முழங்கினார் இதன் பொருள் ராணியின் ராஜ்யத்தை ஒழித்து நாம் நமது சொந்த ராஜ்யத்தை உருவாக்குவோம் என்பதாகும் ஆங்கிலேய படையை எதிர்த்து சோட்டா நாக்பூரில் பல பகுதிகளில் போராட பிர்சாவின் கொரிலா படையை ஒன்றிணைக்க இந்த கோஷம் உதவியாக இருந்தது ஆதிவாசி வனநிலத்தில் ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்க ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறுகளின் இறுதியில் பாடுபட்டார் பிற மாநிலங்களில் இருந்து பெயர்ந்த மக்களை பழங்குடியினரின் நிலங்களில் வேலை செய்ய இந்த திட்டத்தின் கீழ் அழைத்து வந்தனர் இருப்பினும் ஆங்கிலேயர் அனைத்து லாபங்களையும் அபகரித்தனர் இவ்வாறாக நிலத்தின் அசல் உரிமையாளர்களுக்கு நிலமும் வாழ்வாதாரமும் இல்லாமல் போனது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து தனது படையுடன் பிர்சா சண்டையிட்ட போது பிர்சா அவர்கள் சக்கரதர்பூரில் உள்ள ஜம்கோபி காட்டில் கைது செய்யப்பட்டார் சில மாதங்களுக்கு பிறகு அவர் காவலிலே வைக்கப்பட்டு அதிலே உயிர் துறந்தார் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் சின்னம் தனது இருபத்தி நான்காம் வயதில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தியாகியானார் இவர் இறந்தபின் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆங்கிலேயர்களால் பழங்குடியின மக்களின் நிலப்பரிமாற்றத்தை தடுக்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலம் இரண்டாயிரமாம் ஆண்டு இவரின் பிறந்த நாளின் போது உருவாக்கப்பட்டது இதே நவம்பர் பதினைந்தாம் நாள் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான வினோபாபாவே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பூமிதான இயக்கம் எனப்படும் விவசாயிகளுக்கான சீர்திருத்த பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த இயக்கம் பணக்கார நில உரிமையாளர்கள் தங்களின் நிலத்தில் ஆறில் ஒரு பங்கை நிலம் அற்றவர்களுக்கு அவர்கள் பயிர்களை வளர்க்க தர வேண்டும் என்று வலியுறுத்தியது இதனை அன்பின் வழிநடந்த புரட்சி என்று வர்ணித்தார் இந்த தன்னார்வ நில சீர்திருத்த இயக்கம் முதலில் தெலுங்கானாவில் உள்ள போச்சம்பள்ளியில் துவங்கியது வினோபா அவர்கள் பல ஏக்கர் நிலங்களை தானமாக சேர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்து ஆறாம் நாள் மாநில அரசு நிறைவேற்றிய ஒரிசா பூதன் யாக்னா மசோதாவின் கீழ் அந்த நிலங்களை விநியோகம் செய்தார் ஒரிசாவில்தான் இந்த இயக்கம் கிராம தானம் அல்லது கிராம நன்கொடை என்ற புதிய வடிவத்தை எடுத்தது தனி மனிதராக செயல்பட்ட வினோபா பதிமூன்று லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக உழவு நிலத்தை கையகப்படுத்தி அதனை பின்னர் ஏழைகளுக்கு பரிசாக வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் வாவோ அவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உணவு உண்பதையும் மாத்திரை எடுத்துக் கொள்வதையும் நிறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் வினோபா அவர்கள் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது அளித்து நமது அரசு அவரை கௌரவித்தது